நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தவர்தான் சோனம். இவரும் அதே மருத்துவமனையில் நோயியல் ஆய்வகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்த தேவேந்திரா என்பவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறியது. இருவரும் அடிக்கடி சந்தித்து வெளியூர்களுக்கும் சென்று வந்துள்ளனர். இந்நிலையில்தான் தேவேந்திராவுக்கும் அவரது பெற்றோர்கள் பெண் பார்க்கும் படலத்தை தொடங்கினார்கள். இந்த தகவல் சோனாவிற்கு தெரிய வந்தது. இதனால் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு நிலவியும் வந்தது. மேலும் வேறொரு பெண்ணை தன்னுடைய காதலன் திருமணம் செய்து கொள்ள இருப்பதால் அவர் மீது சோனாவிற்கு அதிக கோபம் இருந்தும் வந்தது. இந்நிலையில்தான் அந்த பெண் தனது வீட்டில் மின்விசிறி பொருத்த வருமாறு தேவேந்திராவுக்கு ஃபோன் செய்துள்ளார். அவரும் சோனாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பேசிக்கொண்டே தனது காதலனான தேவேந்திரா மீது சோனம் கையில் மறைத்து வைத்திருந்த ஆசிடை அவர் மீது வீசினார். உடனே அலறி துடித்த தேவேந்திரா பெரும் கூச்சலிட்டார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் தேவேந்திராவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு இறந்தார். ஆசிட் வீச்சு போது சோனாவிற்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டதால் அவரும் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்.